ஜாழ்பாணத்தின் கொக்குவில் காந்திஜி சனசமூக நிலைய பகுதியில் அடாவடியில் ஈடுபடும் நோக்குடன் கடந்த முதலாம் திகதி சுமார் முப்பது மோட்டார் சைக்கிளில் தொன்னூறு பேர் கொண்ட கும்பலொன்று கொட்டன்கள் பொல்களுடன் வந்த நிலையில் அந்த கும்பலை அந்த பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து விரட்டியடித்துள்ளனர் எனினும் அந்த கும்பல் ஏழு மோட்டார் சைக்கிள்களை கைவிட்டு தப்பியோடிய நிலையில் தப்பியோடியவர்களில் சிலரை ஊர் மக்கள் ஒன்றிணைந்து மடக்கி பிடித்துள்ளனர் இதனை அடுத்து பொதுமக்களால் பிடிக்கப்பட்ட இரண்டு பேர் உள்ளடங்கலாக மேலும் இருவர் தொடர்பில் சிறப்பு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையிலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் மக்களை அச்சுறுத்திய சம்பவத்துடன் சந்தேக நபர்கள் நால்வருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அப்பாவிகளையே போலீசார் கைது செய்துள்ளனர் எனவும் சந்தேக நபர்கள் நால்வரும் சார்பில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணி மன்றில் விண்ணப்பம் செய்தார் அவர்களை பிணையில் விடுவிக்குமாறும் சட்டத்தரணி நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார் வழக்கை ஆராய்ந்த நீதவான் அந்தோனி சாமி பீட்டர் போல் சந்தேக நபர்கள் ஐவரையும் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்